வெல்கம் டு கொக்கரக்கோ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, கடைக்கு போயிட்டு ஒரு ஃபிஷ்ஷும் அப்புறம் நண்டு வாங்கியிருக்கிறேன் நான். இது 1 kg, இது 1.5 kg வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை எப்படி நம்ம கிளீன் பண்ணி இன்னைக்கு சமைக்கலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்டா பாக்குறதா இருந்தா பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாங்க கடைக்கு போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை கிளீன் பண்ணாமலே இந்த ஃபிஷ்ஷுக்கு பேரு பாறை மீன் அப்படி சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மீன் பேர் என்னன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அங்கேயே கிளீன் பண்ணி வெட்டி கொடுத்துருவாங்க. நான் வந்து இல்லை, நாங்க இன்னைக்கு வீட்டுல கடி வெட்டிக்கிடுவோம் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வீடியோக்காக. பாருங்க இந்த மீன் எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் நாங்க நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து நண்டு கிளீன் பண்ற வீடியோ வந்து ஃபர்ஸ்டே போட்டிருக்கிறேன். நீங்க கிளீன் பண்ற வீடியோ வேணும்னா போய் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த சைட்ல உள்ளத நான் சிசர் வச்சு ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு முள்ளு. முள்ளு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. சின்னதா ஒரு இது இருக்குது பாருங்க. வெட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு வெளியா வெட்டி எடுத்தாச்சு. இப்ப நம்ம செதில்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுல வந்து செதில் வந்து பாருங்க, சின்ன சின்ன செதிலா இருக்கு. நான் வந்து
வந்து வீட்டுக்குள்ள கிளீன் பண்றதுனால என்ன பண்றாங்கன்னா கை வச்சுக்கிட்டு தான், ஏன்னா செதில் வந்து தெரிக்காம இருக்கும். நம்ம கை வைக்காம அப்படி செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப தெரிக்கும் வீடு ஃபுல்லா. இப்போ இடம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியே உட்காந்து நல்லா பொறுமையா செய்யலாம். பெங்களூர்ல ஒரே மழை பெஞ்ச வண்ணமா தான் இருக்குதுங்க, வெளியவே போக முடியல. செதில் தெரிய கூடாதுங்கக்கா, எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து செதில் வந்து ரொம்ப தெரிக்காது. பாருங்க ஒரு சைடு ஃபுல்லா நல்லா கிளீன் பண்ணிட்டோம் நம்ம. அந்த சைடு வந்து நம்ம செதில்லாம் எடுத்தாச்சு, இப்ப அடுத்த பக்கம் நம்ம எடுத்துடலாம். நம்ம கடையில கிளீன் பண்றதை விட நம்ம வீட்டுல வந்து பொறுமையா நல்லா கிளீன் பண்ணோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம அவங்க கிளீன் பண்ணி கொடுத்தாலும் இந்த செதில்லாம் வந்து இருக்கதான் செய்யும், நம்ம திரும்பியும் வந்து அதை பொறுமையா எடுக்க வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம இந்த மேல எல்லாம் பண்ணிட்டோம், இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியா வந்து ரொம்ப செதில் இருக்கும் இந்த ஓரத்துல எல்லாம். இதெல்லாம் செதில் குட்டி குட்டி செதிலா இருக்கும், நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இதெல்லாம் எடுக்கும் போதே செதில வந்து நம்ம நல்லா கம்ப்ளீட்டா சுத்தமா எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து திரும்ப வந்து ரொம்ப கழுவணும்னு அவசியம் இல்லை. செதிலே இல்லாம சூப்பரா நானு எல்லாமே கிளீன் பண்ணிட்டேன். நானு செதில் எடுத்துட்டு ஃபிஷ் வந்து கழுவிட்டு வந்துட்டேன், ஏன்னா இது வந்து ரொம்ப குட்டி குட்டியா செதில் இருக்கனால திரும்ப நம்ம வந்து இந்த மீனை கட் பண்ணும் போது அம்புட்டு செதில் என்ன செய்யணும் ஃபிஷ்ல வந்து ஒட்டும், அதனால நானு கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலா கத்தி தான் யூஸ் பண்ணிருக்கிறேன், உங்கள்ட்ட வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா கத்திய வந்து நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க, அப்பதான் வெட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும்.
நைட் எக்கிட்ட ஒரு வெட்டு வெட்டிட்டேன். பாருங்க மண்ட அழகா நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இதுக்குள்ள முட்டை இருக்கா என்னன்னு தெரியல, நைட்டா செக் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்லைஸ் வேணுமோ அந்த அளவுல நீங்க வெட்டி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கிறேன் பொரிக்கிற மாதிரி. நம்ம இப்படி வெட்டும் போதே இந்த கழிவுலாம் எடுத்துட்டோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி ரெண்டு தடவை நம்ம கழுவிட்டு இருக்கதா இருக்கும். அதெல்லாம் குடல்ல நம்ம தூர போட்டுடலாம். அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா
பார்த்தா எப்படி வெட்டியாச்சு. வெட்டி இந்த சைட் சைடா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு வழியா அங்க பாருங்க கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு முடிக்க போறோம். இதை நீங்க இப்படி கட் பண்ணா கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதுல நடு பகுதியில கட் பண்ணிட்டு நீங்க அதையும் சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனா கத்தி வந்து நல்லா ஷார்ப்பா வச்சுக்கோங்க, அப்பதான் வெட்டுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. தோல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. நமக்கு தோல் தான் வெட்ட மாட்டேங்குது. பாருங்களேன் தோல் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு. பாருங்க இந்த ஃபிஷ் எல்லாம் ஒரு வழியா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்ப நானு இது உப்பு போட்டு கழுவ போறேன். கொஞ்சமா நானு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மண்டையை நம்ம கிளீன் பண்ணிடலாம். லைட்டா கட் பண்ணி எடுத்துருவோம். மண்டையை
மீன் வாங்கும் போது இந்த செவில் வந்து நல்ல சிவப்பு கலர்ல இருக்கணும். பாருங்க, நீங்க கத்தி இருந்தா கத்தியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மீனோட பல்லு. எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதே நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடணும். சோ அப்படியே போட்டுறக்கூடாது. இங்க பாருங்க பல்லெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். உப்பு போட்டு இப்படி நல்லா கழுவணும் அப்படின்னா நல்லா இதுல உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும். இது உள்ள வந்து ரத்தம்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம நல்ல செதில் எடுத்ததுனால பாருங்க செதிலே இல்ல. இதுவே நம்ம ஒழுங்கா எடுக்கலனா நம்ம திரும்பியும் செதில் எடுக்க வேண்டியது இருக்கும். இதுல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் தூர எடுத்துருங்க. செதில் இருக்கு பாருங்க ஓரத்துல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.